ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாங்காய் ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் பாருங்கள், இது மாதிரி ஸ்டீல் பேன் எடுத்திருக்கேன் நான், நான் ஸ்டீல் பேன். அதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா அது வந்து கிண்டுறதுக்காக ஒரு இது மாதிரி கரண்டி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா, கொஞ்சோண்டு ஆயில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கடுகு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கடுகு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜாகிரி, அதாவது வெல்லம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கிளி மாங்காய் சைஸ் மூணு மாங்காய் எடுத்திருக்கேன். இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஆயில் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்க, இந்த பானையில் நான் எடுத்து ஆயிலை ஊற்றிட்டேன். மாங்காய் பச்சடிக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கிட்டாவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நான் வச்சுருக்க கடுகு வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மாங்காய் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் மூணு சைஸ் மாதிரி பெரிய மாங்காய் எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கிளி மாங்காய் எடுத்திருக்கேன். கிளி மாங்காய் போடுறது உங்கள் டேஸ்ட்டாக நல்லா ஸ்வீட் எல்லாமே அதில் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த மூணு மாங்காய் டக்குன்னு ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறேன். மாங்காவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து இது நல்லா மேக்னேட் ஆகணும்னா இப்போ நம்ம மாங்காவை எடுத்து அதில் போட்டுடலாம். கடுகு வந்து நல்லாவே பொரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வச்சுருக்க மாங்காவை இந்த மாதிரி கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க. ஏன்னா வந்து கடுகு வந்து நம்ம கண்ணில் தெரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இந்த ஸ்லோவாக இந்த மாங்காத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காவை நல்லா நம்ம வதக்கிக்கும். நல்லா வதக்கி இப்போ மாங்காய் வந்து ரொம்ப காயாக நிறைய பேர் சாப்பிடுவீங்க. நாங்கள் வந்து நல்லா பழமாக சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் நல்லா வேக வைப்போம். நீங்கள் நல்லா வேக வச்சதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து கரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இந்த மேங்கோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். முதல் வந்து ரொம்ப க்ரீனாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா. இப்போ வந்து லைட் க்ரீன் ஃப்ளேவருக்கு வந்துச்சு பாருங்கள் கலரு. இதே மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா பழுக்க விடுற மாதிரி நம்ம வந்து வதக்கிக்கணும். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி டைம்ல நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா இது நல்லா வந்து வேகுது. ஸோ அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். இது நம்ம ஃபுல்லாக வச்சாதான் நமக்கு வந்து நல்லா சீக்கிரமாக பாயில் ஆகி வரும். வந்து இப்போ வந்து கொஞ்சோண்டு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். அவ்வளோவா மிளகாய் தூள் ஆட் பண்ண மாட்டேன். சரி, இப்போ டேஸ்ட்டுக்காக தான் நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள் பிடிக்காதவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, காஞ்ச மிளகாய் ரெண்டு மூணு கிள்ளி போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் போட்டு வதக்குங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மிளகாத்தூள் போட்டு பண்ணணும்னு ஆசையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக நான் மிளகாத்தூள் ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் போடுங்க. நான் அவ்வளோ தான் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா அடி பிடிக்காத வரைக்கும் நல்லா இப்படி பண்ணிட்டே இருந்தேன். பண்ணோன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு கொஞ்சம் நான் வந்து அவ்வளோவா சால்ட் நாங்கள் சேர்க்க மாட்டோம். அதனால் கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜாகிரி ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா வந்து மசிச்சு நம்மளுக்கு போட்டாச்சு. இப்போ வந்து நீங்கள் இதை மாதிரி பண்ணணும், நல்லா இப்படி குத்தி விட்டுட்டு இது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த டைமில் வந்து நல்லா டீ பிடிக்கும். ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் நல்லா இருக்கும். அது வெள்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, கரைஞ்சி வருது. ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆயில் ஆகி வருது. இந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஜாகிரி வந்து நல்லா வந்து வெந்துட்டு வருது. ஸோ இந்த டைமில் வந்து நான் 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கொஞ்சமாக இது ஆட் பண்ணனால நான் 1/2 கப் 1/2 பாதி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக ஆட் பண்ணல, ஏன்னா எனக்கு இது எனக்கு போதுமான அளவுக்கு. நீங்கள் வந்து இப்போ வந்து மூணு மாங்காய் எடுத்தீங்கன்னா ஒரு 1.5 கப் சேர்த்துக்கோங்க. 4 மாங்கன்னா 2 கப்பு அந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஜாகிரியோடு சேர்த்து இந்த இது வந்து நல்லா வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண வைக்கணும். ஆக்சுவலி மிளகாத்தூள் வந்து நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச அளவு. ஆக்சுவலி மாங்காய் பச்சடி அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து புளிப்பு இருக்கணும், அதுக்கப்புறம் உப்பு இருக்கணும், காரம் இருக்கணும். அதை நம்ம கம்மியாக ஆட் பண்ணாலும் ஒன்றும் தப்பில்லை, நல்லா வரும். பாருங்கள், நல்லா இது மாதிரி கலரில் வரணும்.
கொஞ்சம் நேரம் சுண்டு விட்டோம். சுண்டின பிறகு நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். அது ஸ்மெல் வந்து எனக்கு நல்லா தெரியுது. ஆக்சுவலி இந்த மாங்காவோ அந்த வெல்லமோ சேர்ந்து செம்ம ஸ்மெல் அடிக்குது எனக்கு. ஆக்சுவலி பாருங்க, இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. இது மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சுவையான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவோட நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை சந்திக்க வரை, பாய்.